இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித யாக்கோபு திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். யோவான் என்ற திருத்தூதருடைய சகோதரர் புனித யாக்கோபு. முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் இயேசுவோடு இருந்த மூன்று சீடர்களில், மூன்று திருத்தூதர்களில் இவர் ஒருவர். சிறுமியை ஆண்டவர் இயேசு தொட்டு தலித்தாக்கும் என்று சொல்லி உயிர்ப்பிக்க செய்தார். அதிலே இவர் இருக்கிறார். கெஸ்தமனி தோட்டத்திலே இருக்கிறார். உருமாற்றம் நிகழ்ந்த பொழுது அங்கே இருக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நிகழ்விலும் இயேசுவோடு இணைந்திருந்த மூன்று திருத்தூதர்களில் இவர் ஒருவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இவருடைய திருவிழாவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அதில் ஒன்றை இன்றைக்கு நமக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யாக்கோபு, யோவான் இவர்களுடைய தாயார் சலோமி இயேசுவிடம் வந்து, ஒருவர் உம் வலப்பக்கமும் ஒரு மகன் இடப்பக்கமுமாக அமர நீர் அருள வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு கொடுத்த அற்புதமான போதனை, மற்றவர்களை புறையினத்தார்தான் அடக்கி ஆளுவார்கள், நீங்களோ அப்படி இருக்கக்கூடாது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இந்த இரண்டு பேரும் வலப்பக்கம் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக அமர அருள வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார், நீங்கள் கேட்பது என்னவென்று தெரியவில்லை உங்களுக்கு, நான் குடிக்கும் கிண்ணத்தை நீங்கள் குடிக்க முடியுமா, துன்பக் கிண்ணத்தில் குடிக்க முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், குடிக்க முடியும். யாக்கோபு குடித்தார். ஏரோது, அக்ரிப்பா ஏரோது யாக்கோபை வெட்டி கொன்றார். முதன் முதலாக உயிர் கொடுத்த திருத்தூதர் இவர்தான். அந்த துன்பக் கிண்ணத்தில் இவர் குடித்தார். அன்பானவர்களே, இயேசுவை அப்படியே பின்பற்றுவதற்கு அவருக்கு வலிமை எங்கிருந்து வந்தது? இயேசுவோடு உரையாடியது, இயேசுவோடு தங்கியது, இயேசுவோடு உண்டது, இயேசுவினுடைய போதனைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டது, துன்பக் கிண்ணத்தில் குடிக்க தயாரானது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக நம்மை மறுக்க, நம் அன்றாட சிலுவைகளை சுமக்க நாம் தயாராகிவிட்டால், நம்மையும் ஆண்டவர் அவருடைய அருகிலே வைத்து கொள்ளுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, உண்மை, நீதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் என்று உம்முடைய திருமகன் வழியாக நீர் உலகுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான வரிகள், அற்புதமான வாழ்க்கை கூறுகள், எங்களுடைய வாழ்க்கையின் நேர்வரி சட்டங்கள் எப்பொழுதும் எங்கள் கண்முன்பாக இருக்கட்டும், எங்கள் மனசாட்சியில் பசுமையாக இருக்கட்டும், எங்களுடைய செயல்பாடுகளில் அவைகள் உண்மையாகவே செயல் வடிவம் பெறட்டும், சாட்சியங்களாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். புனித யாக்கோபை போல நாங்கள் உமக்கு சாட்சி பகர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.